हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Booking Mom. நான் பிரியா பேசுறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட தாங்க வந்திருக்கேன். என்னோட பூஜை ரூம் ஆர்கனைசேஷனை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சோ அத தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். என்னோட பூஜை ரூம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை ரூம் தான். அத நான் எந்த அளவுக்கு ஆர்கனைஸா வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்க போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and நீங்க என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற அந்த சின்ன சப்ஸ்கிரைப் வந்து எங்கள மாதிரி இருக்கிற பல யூடியூபர்ஸ்க்கு வந்து நிறைய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स पूजा रूम आउटर पाती इप्ली बिल्डर वीड वांगे वो डोर वह बेल मान आपशन बट वो बेल वो मटो वीटे वह मटकू नया और डटे वह अब विटो अब यूस पड़िटो ना डोर वह मंजल कुंकम पट मटक पूजा रूम को कामिकेन पूजा रूम ओपन पड़ोने अगर वो डिस्को लाइट मारे पटर अब कलर कलर मारी मारी एरीजर सो पाक कुछ प्लसंटा सामी रूम अंदर अब मेल पाती सामियों से मेरी और मायल तोरण कटिवटर इत व आर्टिफिशियल मायल तोरण फैंसी स्टोर वांगी मटिवटर अदकोर रे सैडल पाती तोरण वो आर्टिफिशियल तोरण पाक ना सामती पू मारे अलग अद ना रे सैड रे डोरो एंडल हेंग पड़ी विटर इत सैडमार इप्ली पाती रे सैडमें मेल पाती तोरण अडर मारे रे सैडू तोरण तों विटर वांगा उल्ला पोला फ्रेंड्स ओवराल पूजा रूम कुल्ला पाती इप्डा पूजा रूम रे कॉर्नर रे कुछ अदक पाती स्टेप मादरी सेंजर पांगा वीड़ कटनपा बिल्डर वंदु एप्डी सेयनों केटपो नांगा वो स्टेप मट्टों सेंजा पोदों सोलिरुंदों அவங்க இன்னும் ஹைட் ஏத்ததனாலும் ஏத்திந்திருப்பாங்க பட் நாங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டோம். கீழே உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அளவுக்கு மட்டும் ஹைட் எழுப்ப சொல்லியிருந்தோம். அதனால அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வுட் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை இங்கே. இந்த மேடையில் தான் நாங்கள் எல்லா பூஜை திங்ஸும் வச்சு வழிபட்டுருக்குறோம். ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கு. ஸோ ரெண்டு குத்து விளக்குமே அப்படியே கீழே வந்து அதுக்கு அழகாக ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி की अलग उपांग अब पाती रे कामाचम्मन विलकेत वे वो उन्होंने कल्याण तप अम्मा वीटल विलक इन वह ताली प्रिची मुपाल ताली प्रिचीवा अब वो विंग अम्मा वीटल वांगा सो रे कामाचम्मन विलक अद सैडल रे कुछ रे कुछ नाती और प्लेट पिल्लार सिले अदक मुर्गन सिले अदक कुटी कुटिया रे पिल्लार सिले वे परिया पित्तल पिल्लार सिले वंदु एंग कल्याण यारो गिफ्टा कुडुत्तदा अदिल इरुंदु ना वंदु पूजा रूम वच्चु पिल्लार पूजा पण्णिट्टिरुक्केन कॉर्नर एन्ना वच्चिरुक्केन पाथींगन्ना इदु वंदु ओरु मावलक्कु कूड ना वो मवलकलाम कड़िया अंगाल वो नाकूट कड़िया सर इतना वेस्टवे अंडी पिछड़ी उर्ली मादी पू यूस पड़िटर आना रोम पिड़ पाक अलग पांग मवलक तूकट पड़े मारे कईपड़ेल्ला कईपड़ी अब स्टाडूम कुत्पा अलग चटी मारि सूपर पाक அண்ட் இந்த கார்னர்ல வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இந்த கார்னர்ல வந்துட்டு ஊதுபத்தியும் அதே மாதிரி இந்த சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா சாம்பிராணியும் இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். இந்த மாதிரி ரெண்டு சைடுலயே ஏத்தி வச்சிருவேன். சாமிக்கு வந்து ரெண்டு சைடுலயே நல்ல மனம் வீசும் அப்படினு சொல்லிட்டு இது எனக்கா தோணது தான் நான் தான் இந்த மாதிரி ஏத்தி வச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலா எங்க பூஜை ரூம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பூஜை ரூம். சோ காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் சாமி படங்கள் எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் இருக்கும்.
நார்த் ஃபேசிங்ல வந்துட்டு என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, நார்த் சைட் கார்னர்ல ஒரு குபேரர். ஆக்சுவலா இது சிலை கிடையாது, உண்டியல் தான் இது. பட் குபேரர் உண்டியல் அப்படின்றதுனால வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்கேன். என்கிட்ட குபேரர் சிலையெல்லாம் கிடையாது. ஸோ இதையே வந்து நான் குபேரராக வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குபேரருக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த ஒரு தட்டில் பூ வச்சு அதுக்கு விளக்கும் வச்சிருக்கேன். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா தீபத்துக்கு ஊத்தத்துக்கு எண்ணெய் பாட்டில் வச்சிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது சாமி ஸ்லோகன் கேட்கறதுக்காக ஒரு ரேடியோ மாதிரி இங்கே வச்சிருக்கோம். அண்ட் அதுக்கான சுவிட்ச் போர்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே இருக்கும், பக்கத்துலயே இருக்கும். இதை ஏன் இப்படி திருப்பி வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. அந்த ஒயர் வந்து எட்ட மாட்டேங்குது, அதனால நேராக வச்சா எட்டல, அதனால திருப்பி வச்சிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு போட்டோ தான் இது. ஆக்சுவலா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தர் வந்து கிஃப்டா கொடுத்தாரு. இது வந்து ஃப்ரேம் போடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சிருக்கேன், பட் இன்னும் ஃப்ரேம் போடலை. மீனாட்சி அம்மன் போட்டோவையும் வந்துட்டு நார்த் ஃபேசிங்ல வச்சிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ மேலேருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ வச்சுருப்போம். இந்த ரெண்டு வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ வந்து நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனார் வந்து எங்களுக்கு கொடுத்தது. இந்த வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி தனியாக வீடு பார்த்து வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோன்னு வந்தது இது தான். அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த சாமி ஃபோட்டோவை வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு கிராஃப்ரேஸ் பண்ணப்போ வாங்கின ஃபோட்டோ. அஞ்சு சாமியும் இருக்கிற மாதிரி, வெங்கடாஜலபதி, லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகர் அஞ்சு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் சைடில் ரக்ஷை மாதிரி சுத்தீரும் முருகர் தான் இருப்பார். ஸோ நாலு பக்கமும் நாலு முருகர் ஃபோட்டோ இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கனாலும் முருகன் தான் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கனாலும் முருகன் ஃபோட்டோ தான் இருக்கும். முருகன் வந்து எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் சரி முருகன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஜாஸ்தி முருகன் ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் வாங்கின ஃபோட்டோஸ் தான். நல்லா அம்சமாக ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு முருகர். முருகர் ஃபோட்டோலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ வந்து இந்த முருகர் தான். ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட போகும்போது கும்பிட வரவங்கள திருப்பி கை கூப்பி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கும் இந்த முருகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் ஃபோட்டோ இது. இந்த முருகர் ஃபோட்டோ வந்து நான் தேடி எனக்கு இந்த ஃபோட்டோ தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பழனியில் தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இந்த முருகர் ஃபோட்டோவை பார்த்தேன்னா எல்லா கஷ்டங்களும் பறந்து போகிற மாதிரி இருக்கும். முருகன் வந்து எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ராஜ அலங்காரத்தில் முருகன் ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு முருகன் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து ஒரு துணிக்கடையில் கொடுத்தாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கடையோட அட்ரஸ் தான் இருக்கும். முருகர் ஃபோட்டோன்றதுனால நான் அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் ஸ்டிக்கர் தான் இது. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோடய டைரியில் வந்து நான் இதை ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். அப்போலேருந்து நான் அந்த டைரியே தூக்கி போட்டுட்டேன். பட் அந்த முருகர் ஸ்டிக்கரை மட்டும் நான் பத்திரமாவே வச்சுருந்தேன். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் கையோடு நான் என்னோடய இந்த பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை. இது வந்து இன்விடேஷன்லலாம் ஒட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் சிலை தான் இது. பார்க்க அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தாம்பூல தட்டு வச்சு அதில் வந்துட்டு சாமி படைக்கிறதுக்கு மணி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்டுறதுக்கு சூடம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா விளக்கை வந்து குளிர வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பில் வந்துட்டு குங்குமமும் மஞ்சளும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம். இங்கே வந்து ஒரு கிளாஸில் வந்து பால் வச்சுருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாமி படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தீர்த்த சொம்பு. இதில் வந்துட்டு தண்ணி விட்டு இதில் வந்து துளசி இலைகள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க பூஜை பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட பூஜை ரூம், ஒரு சின்ன பூஜை ரூம் தான். இதில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், பட் இப்போதைக்கு வந்து இப்படி தான் நான் வச்சு கும்பிட்டுட்ருக்குறேன். பிற்காலத்தில் கண்டிப்பாக இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு பூஜை ரூம் வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே ட்யூன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.